டாக்கீஸ் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அறிமுக இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஸ்ரீ சந்தீப் கிஷன், ரஜினா கேசண்ட்ரா, சார்லி முனிஷ்காந்த் என்ற ராமதாஸ் நடிச்சிருக்கிற மாநகரம். படம் வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மூணு நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு ஷோ. அதாவது பெரிய ஹீரோக்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகிறப்ப பொதுவாக டிக்கெட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த புது ஹீரோக்கள் கிடையாது, ரெண்டு பேருமே ஆல்ரெடி மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான இந்த யங் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளில் வந்து எல்லா இடத்துலையுமே டிக்கெட் கிடைக்க முடியாத அளவிற்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சர்ப்ரைஸ் இந்த டீமுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் இந்த படத்துக்கு டீம் உழைச்ச அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சு மக்களுடைய பாராட்டு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் மாநகரம் படத்துக்கு கிடச்சிருக்கு. மாநகரம் படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு நாள் இரவு ஒரு பகல் இந்த ரெண்டு டேஸில் வந்து சென்னை, முக்கியமான மாநகரமான சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய பல பேருடைய கதையை வந்து ஒரே ஒரு மைய புள்ளியில் வந்து இணைச்சு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. அதாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து எந்த பாயிண்டில் இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் இங்கே ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு கதை கிடையாது. ஸ்ரீக்கு ஒரு கதை இருக்குது, சந்தீப் கிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு கதை ட்ராவலாக இருக்குது, சார்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது, அதே மாதிரி முனிஷ்காந்துக்கு ஒரு கதை இருக்குது, ரஜினா கேசண்ட்ரா அவங்க ஹீரோயினுக்கும் அந்த சந்தீப்க்கும் வந்து ஒரு லெட்டரான ஸ்டோரி இருக்குது. இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ், அதை எங்கே கொண்டு வந்து எப்படி சேர்க்க போகிறாரு, இவர் குழப்பிடுவாரோ சொதப்பிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஓப்பனிங்கில் வந்து பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அப்புறம் நம்ம யோசித்தது வந்து நீ பண்ண தப்பு அப்படிங்கிறத நமக்கு நாமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்கிறாரு. எல்லா கதையும் ஒரே இடத்துல அந்த சேர்த்த விதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஸ்க்ரீன் பிளே. டெஃபினட்டாக வந்து இந்த ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டை சார்ந்த இந்த கதையை மட்டும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ட்ரெண்டில் இருக்கிற மிகப்பெரிய ஹீரோக்கள் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2017 வருடம் தமிழ் சினிமாவின், ஏன் இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த படம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து மாநகரம் படம் வாங்கியிருக்கும். இருந்தாலும் ஸ்ரீ அண்ட் சந்தீப் இவங்க ரெண்டு பேரும் தி பெஸ்ட், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. படத்துடைய கதாநாயகன் ஸ்ரீ தொடர்ந்து வழக்கின் 18 கீழ் 9, அதுக்கப்புறம் ஓனாயி மாட்டுக்குட்டியும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மெச்சூர்டான ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இவர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக ஒரு கை மாதிரி, ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்காரு. பட் அவருக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்க்ரீன் பிளே வந்து செட் ஆகும், எப்படி வந்து கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து யாருடா மகேஷ் ஹீரோவான சந்தீப் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் ஹீரோ வந்து ஒரு டயலாக் பேசினா ஒரு கைத்தட்டல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி சந்தீப்க்கு வந்து இந்த இடத்துல நிறைய இடங்களில் வந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்து எடுத்துருக்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோவுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சந்தீப்க்கு கிடைச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ரஜினா கேசண்ட்ரா, ஒரு ஹீரோயினாக வந்து எப்பவும் போல ரொம்ப நார்மலாக வந்துட்டு போகாமல் படத்தோட அந்த ஸ்டோரியோடு இணைஞ்சு அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக வந்து ஓவர் ஆக்டிங் பில்டப் எதுவும் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடினரி இந்த பர்ஃபார்மன்ஸை எடுத்து ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ், அதாவது நம்ம எல்லாருக்கும் முண்டாசுப்பட்டி முனிஷ்காந்த், அவர் அப்படி தான் தெரியும். இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ், அதாவது ஃபினிஷிங்கில் அவர் வர்ற சீனுக்கெலாம் வந்து எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணுற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சார்லி சார் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே வந்து ஒரு அழுத்தமான கதாபாத்திரங்கள் வந்து ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே வந்து ரொம்ப க்யூட்டாக அலதே பண்ணிடுவார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து நிறைய இடங்களில் வந்து கிளாப்ஸ் எடுத்து ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பெஸ்ட்டு பாட் என்ன தெரியுமா, ஓவரால் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க, அது வந்து மொத்த படத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு இடத்துல பர்டிகுலரா வந்து கிளாப்ஸ் வாங்கி ஸ்கோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இயக்குனருடைய திறம்பாய்ந்த அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்றதான் டெஃபினட்டா சொல்லணும். இந்த மாநகரம் படத்தில் பெஸ்ட்டாக வந்து அவங்களுடைய ஒர்க்கை பண்ணது வந்து டெக்னிக்கலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு வந்து கிறிஸ்பாக அதாவது ஒரு சீன்லேருந்து அடுத்த சீன் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு இடத்துல ஒரு ட்ரை ஃபீல் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட பெயர் மாநகரம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளே வந்து சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு சீனுக்கு வந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு குட்டி ட்ரைனஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் அதையும் கூட ரொம்ப நீட்டாக வந்து கட்ஸ் கொடுத்துருந்தார் எடிட்டர் ஃபிலோமின், அவருக்கு வந்து தனிப்பட்ட பாராட்டுகள். அதுக்கப்புறம் வந்து செல்வகுமார் எஸ்கே சினிமாட்டோகிராஃபி, ஏதோ பெரிய பாலிவுட் படம் ஹாலிவுட் படத்துலலாம் வந்து
ஒரு கேமரா கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு நீ இப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எவ்வளோலாம் செலவு பண்ணி அந்த கேமரா வந்து கொடுப்பாங்க, அந்த அவுட்புட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சென்னைக்குள்ளே ஃபுல்லாக அந்த பகலில் வந்து இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், நைட் ஆனால் வந்து குறிப்பிட்ட சில நார்த் மெட்ராஸோடைய ஏரியாக்கள், இது மட்டும்தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட லொக்கேஷன்னு சொல்லலாம். அதை வந்து நம்மளாம் ஏதோ பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினச்சி பார்த்தா, முதல் படத்தை கொடுத்துருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் செல்வகுமார் எஸ்கே. பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி, டெஃபினட்டாக அவருக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பின்னணி இசை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜாவித் ரியாஸ் அவர் தான் வந்து கொடுத்துருக்கிறாரு. பாடல்கள் எல்லாமே வந்து மாண்டேஜ் சாங்காகவே இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஆறுதல். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டோரிக்கு வந்து தனியாக வந்து ஒரு டூயட்டை போட்டு விட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எழுந்து போயிடுவாங்க, பட் யாருமே எந்திரிச்சு போகாத மாதிரி மாண்டேஜ் சாங்காக வந்து கொடுத்தது வந்து பெஸ்ட்டான விஷயம். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து ஜாவித் ரியாஸ் வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து லென்த்தாக பாராட்டுற அளவுக்கு ஒரு சூப்பர்வான மூவி கொடுத்துருக்குறாங்க இந்த மாநகரம் டீம்னு சொல்லியிருக்கலாம். ஸோ படத்துடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தப்ப ஃபேஸ்புக்கில் வந்து எல்லோரும் வந்து போடுற மாதிரி செல்ஃபியெல்லாம் போட்டு ஸ்டைலிஷாக வந்து ஒரு பிக்சர் தான் வந்து பார்த்தேன். அவன் இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கில் வந்து ஒர்க் பண்ண முடியும், அதை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு கேங்ஸ்டர் டைப் ஆஃப்ல ஒரு கதையை வந்து ரொம்ப ஃபன்னியாகவும் கொடுக்க முடியும், நம்மளால் ஃபீல் பண்ண வைக்க முடியும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கிளாப் பண்ண வைக்க முடியும், எந்திரிச்சு நின்று படம் முடிஞ்சதும் கைத்தட்ட வைக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து புதிய இயக்குனரான லோகேஷ் வந்து திறம்பட செஞ்சுருக்கிறாரு. அவருக்கும் வந்து மிகப்பெரிய எதிர்காலம் தமிழ் சினிமாவில் காத்திருக்கு. ஓவரால் இந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல படங்கள், குற்றம் 23, அதுக்கப்புறம் வந்து நிசப்தம், இப்போ வந்து மாநகரம். ஸோ இந்த வீக்கோடைய இந்த மந்தோடைய ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திரைப்படங்களோடு ஆரம்பிச்சிருக்கு. டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் நீங்கள் போய் பார்த்த சூப்பர் செம்ம அப்படின்னு சொல்லி பாராட்டும் விதத்திற்கு இந்த மாநகரம் திரைப்படம் இருக்கும். இந்த மாநகரம் திரைப்படத்திற்கு நம்ம காவிரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவிரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.